tin chưa anh chị nhà em không được không được không được không được không được mà chị không có đau khuyên ừ நந்தகுமார் இது நம்ம ஏரியா தி ஹண்டர் ஹோட்டல் இன்னைக்கு நாம பார்க்க போற பழம் ஜமைக்கன் சோர்சோப் இதனுடைய அறிவியல் பெயர் குவானபானா அனோனா முறிக்குட்டா பழம் பாருங்க நல்லா பெருசா இருக்கு சைடு முள்ளுமுள்ள இருக்கு ஆனா ரொம்ப சாஃப்டான முள்ளுமுள்ள இருக்கும் இது கையில் குத்தாது பலாப்பழம் முள்ளு மாதிரி ஷார்ப்பா இருக்காது ரொம்ப ரொம்ப இது ஷார்ப்னஸ் கம்மியா தான் இருக்கும் பிச்சா புஞ்சு வந்துடும் பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுவும் ஒரு வகையான சப்போட்டாவோடு சேர்ந்த மாதிரி பழம் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இது காம்பு போய் பழம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது காம்புகள் ரொம்ப குறைவாக சின்னதாக இருந்தது இதுவும் அதே பழம் தான் இலைகளை பாருங்கள் நம்ம சப்போட்டா பழம் சப்போட்டே சொல்லுங்க இங்கிலீஷில் சப்போட்டே அந்த பழத்தினுடைய இலைகள் மாதிரியே எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது இலைகள் இதுதான் பழத்தினுடைய அமைப்பு பார்த்துக்கோங்க இது காம்பு பெருசாக இருந்தாலும் ஈஸியாக பறிச்சிட்டேன் இது காம்பு சின்னதாக இருக்கும்போது பறிக்க முடியல கத்தியில் அறுக்கும்போது கீழே வந்துருச்சு நல்ல வேலை பழம் செதறல லைட்டாக உடஞ்சிருச்சு ஓப்பன் ஆயிடுச்சு பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பஞ்சு முட்டை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது நானே கிட்ட கொண்டு வருவேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அமுத்தினாவே பழம் உள்ளே போக தெரியுங்களா அமுத்தமாக பழம் உள்ளே போகுது அப்படியே ஏன்னா பழம் அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது பழம் ஃபுல்லாக ஜூஸ் கண்டென்ட் தான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கத்தி கொஞ்சம் ஒன்றே கதை அறுக்க மாட்டேங்குது சாரி கத்தியில் அறுக்க முடியல கத்திரம் ஒன்றையாக இருக்குது அப்படியே கையிலே முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பழம் கொஞ்சம் கம்மி ஜூசி மக்களே பழம் வந்து ஜவ் மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம் ஃபார்மில் இருக்குது பழம் ஃபுல்லாக ஜூஸாக இருக்குது விதைகளை கண்ணுக்கு தெரியல எங்காவது விதைகள் இருக்கும் போல இருக்குது பழத்தோட மனம் அப்படியே ஆளை தூக்குதுங்க நல்ல கனிஞ்சு வாழைப்பழம் மரத்துலேயே பழம் பழுத்து எப்படி கனிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி இருக்கு மனத்தை பார்த்தாவே வயிறு நிறைஞ்சிடும் போல அந்த அளவுக்கு மனம் ஆளை தூக்குதுங்க பர்ஃப்யூம் எல்லாம் மனமே கிடையாதுங்க இதனோட இயற்கை விட்டு மனம்தான் உண்மையான மனமே நறுமணமே கற்பனை ஜூஸ் கீழே விழுகுது வாட்டர் கண்டென்ட் பாருங்க இது பழத்தோட குறுக்கு வெட்டு அதாவது நீள் வீட்டு தோற்றம் கையிலேயே பிரிச்சது இது தண்டு போயுது பழத்து தண்டு போயுது
இது தண்டு பகுதி, காம்பு படத்தோட காம்பு தண்டு பகுதி, இதுதான் வந்து படத்தை தாங்கி பிடிச்சிருக்கக்கூடியது. இது சாப்பிட மாதிரி தான் தெரியுது. எதுவும் சாப்பிடலாம், சென்டரில் ஒரு நரம்பு வருது, அது மட்டும் சாப்பிட முடியாது, எதுவும் சாப்பிடலாம். தண்டு பகுதி இதுவே டேஸ்ட் அழுது. அப்போ பழம் எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பாருங்க. என் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறையாக அந்த படத்தை கண்ணால் பார்க்குறதும் சரி, இதை சுவைக்கிறதும் சரி. நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணி முதல் முதல்ல பழம் படுத்திருக்கு. உங்களுக்கு முதல் படத்தை உங்களுக்கு வீடியோவுக்கு போடுறேன். என்னுடைய அனுபவம், முதல் அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டேன் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பழம் ரொம்ப ஜூஸாக இருக்குது, கையில் பிசைஞ்சாவே ஜூஸ் ஆயிரும் போட அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணும்போதே ஃப்ரூட்டெல்லாம் ஜூஸாக மாறுது. எடுத்துருக்கேன், படத்தோட விதையுது. பழம் கொஞ்சம் ஜவ் ஜவ்வாக இருக்கு, அந்த ஜூஸி எல்லாம் சாப்பிடலாம். இந்த ஜவ் ஜவ்வாக கொஞ்சம் மென்று சாப்பிடணும், ஏன்னா ரொம்ப நேரம் மெல்ற மாதிரி மெல்ல வேண்டியதாக இருக்குது படத்தை. கொஞ்சம் எடுத்திருக்கேன், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்ஸ் மாதிரி செல் செதில் இருக்குது. இதுக்குள்ளே விதை இருக்குது, விதை சுற்றி சதைப்பட்டு இருக்குது, சதைப்பட்டு நம்ம சாப்பிடக்கூடியது. நண்பர்களே, இந்த பழம் வந்து நான் முதன்முறை சுவைக்கிறேன். பழத்தோட சுவை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவரை நான் வாழ்க்கையில் சுவைச்ச பழங்கள் எதுலேயுமே இப்படி ஒரு சுவையை நான் பார்த்ததில்லை. இது மற்ற எல்லா பழங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. மற்ற பழங்கள்லாம் வந்து ஒரு சில சில பழங்கள் வந்து ஒரே மாதிரியான சுவை ஒத்து போயிருக்கும். ஆனால் இது வந்து எந்த பழத்தோட சுவையும் ஒத்து போன மாதிரி எனக்கு தெரியல. டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. பழத்தோட அமைப்பும் சரி, அதோட ஜூசி, அதனுடைய சதைப்பற்று எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நார்ச்சத்து இருக்கிற மாதிரி தெரியுது சாப்பிடும்போது. பழம் பறிக்கும்போது பார்த்து பறிக்க முடியலன்னா பழம் கீழே விழுந்து செதறிடும், சாப்பிட முடியாது. பழம் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. இது ஒரு புது அனுபவம், அதை உங்களோட பங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான், மகிழ்ச்சி எனக்கு. இப்போது இந்த பழத்தினுடைய நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். இது எந்த அளவுக்கு நன்மை இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருங்க. இந்த மாதிரி பழங்களை நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்க. கடைப்பக்கம் போகும்போது, வெளியே மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த பழங்களை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு டேஸ்ட் கொண்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சத்துக்களை கொண்டு இருக்குது, அவ்வளோ நன்மைகளை கொண்டு இருக்குது ஒரு பழமே. இது வந்து இங்கே போகிறோம், இதில் வந்து நாம் அதாவது இதில் இருக்க நன்மைகள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நன்மை சொன்னாவே போதும். நீங்கள் இந்த பழம் எவ்வளோ மதிப்புடையது, எவ்வளோ நம்ம சாப்பிட வேண்டிய பொருள், நாம் எவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பழத்தை இவ்வளோ நாளாக அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். முதல் பாயிண்ட் என்னென்னா, கேன்சர். கேன்சருக்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலன்னு ஒரு குறிப்பு இருக்குது. பல நாடுகளையும் பல மருத்துவர்கள், அறிவியலாளர்கள்லாம் வந்து சயின்டிஸ்டெல்லாம் கேன்சருக்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சிட மாட்டோமான்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ காலம் தேவைப்படும் தெரியல கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க. ஆனால் இந்த பழம் வந்து கேன்சருக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லி குறிப்பிருக்கு.
இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, கேன்சர் வராமல் தடுக்க முடியும், வந்த கேன்சரை மேலும் மேற்கொண்டு அது க்ரோத் ஆகாமல் வளராமல் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அந்த கேன்சரை வளர்ந்த கேன்சரை அப்படியே குறைக்க குணப்படுத்தவும் முடியும் இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது. தயவு செஞ்சு எல்லோரும் இந்த மாதிரி பழங்களை குழந்தைக்கு வாங்கி கொடுங்க, கடையில் கழிக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி பழங்கள் வாங்கி கொடுங்க, பழங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்மளுடைய சுவாச மண்டலம், சுவாச மண்டலத்தை சீர்படுத்துது. நிறைய பேர் போய் பிடிக்கிறாங்க, அது மூலமாக நம்ம நுரையீரலுக்கு பாதிப்பு வருது. இதை சாப்பிடும்போது சுவாச மண்டலம் இன்னும் பெட்டர் ஆகுது. இப்போ நம்ம காலநிலைகளில் மாறிட்டு வருது, வாகனங்கள் புகை காற்று மாசுபாடு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இந்த பழம் வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய தோலில் வந்து நல்லா புத்துணர்ச்சி வச்சுருக்க உதவி செய்யுது. வயசான கூட இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டு வரும்போது வயசான கூட நம்ம முகம் வந்து சுருங்கி போகாது. எவ்வளோ வயசானாலும் 90 வயசானாலும் பையனை பார்க்கும்போது வயசு மட்டும்தான் வரைக்குமே தவிர உடல் அமைப்பு பார்க்கும்போது வயசு ரொம்ப இளமையாக்க மாதிரியே தெரியும், தோற்றம் தெரியும். அப்புறம் பார்க்க போனீங்கன்னா நம்ம கண் பார்வையை மேம்படுத்துது. இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு வரும்போது நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு பவர் இருக்குது, கொஞ்சம் பவர் இருக்குது. நானே இதை கண்டிப்பாக சாப்பிட்டு வரும்போது கூடிய விரைவிலேயே ஸ்பெக்ஸ் காட்டி தூக்கி வீசுகிற நிலைமையாக வரும், கண்கள் வந்து இயற்கையாகவே நார்மலாகிடும். ஸ்பெக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பெக்ஸ் போடுறதுனால கருவளை உருவாகும், மூக்கில் மார்க் உருவாகும், அதெல்லாம் வராமல் தடுக்கலாம். என்ன ஸ்பெக்ஸ் போட்டாலும் நான் நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இந்த விஷயம் தெரியாது, அவ்வளோ நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்புறம் நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுது, கண் பார்வையை மேம்படுத்துது, நம்ம தோல் முடி எல்லாத்தையும் வலிமைப்படுத்துது, முடி உதிராது, வயசானாலும் முடி நரைக்காது, முடி உதிரி நமக்கு சொட்டை உழுகாது. நிறைய பேர் வந்து செயற்கை மருந்து தேடி போகிறாங்க, அதுக்கு பதிலாக நம்மகிட்டயே மருந்து இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை யாருக்குமே, அது தெரியறதில்லை, இது மருந்துன்னு தெரியறதில்லை, ஏன்னா விட்டு போட்டு போயிடறாங்க எல்லாருமே. இன்னும் இதில் எக்கச்சக்கமாக நன்மைகள் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச சிறு சிறு நன்மைகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் வந்து இன்னும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய மொத்த நன்மைகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாயிண்ட்டை கொடுக்குறேன், படித்து பாருங்கள், உங்களுக்கு நிறையா புரியும். வீடியோ பக்கம் நல்லா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இந்த படத்தை பை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், இந்த படத்தை பற்றின லிங்க்கும் கொடுக்குறேன், இந்த படத்தோட செடிகள் எங்கே கிடைக்கும் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான செடி வாங்கி வீட்டில் நட்டு வைங்க, நட்டு வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களையே அது பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கும், உங்களுக்கும் பணம் கொடுக்கும், உங்களுக்கு அடுத்த சந்ததிக்கும் பணம் கொடுக்கும். ஏன்னா நாம் விதை போட்டால் தான் நம்ம சந்ததி வந்து சாப்பிட முடியும். ஸோ நம்ம முன்னோர்கள் பழம் போட்டது விதை போட்டதுனால தான் இப்போ நாம் சாப்பிட்றோம், இனி நம்ம சந்ததிக்கு நாம் விதை போடணும், அப்போ தான் அடுத்த சந்ததி இதை கண்டினியூ சாப்பிட முடியும், அந்த பழத்தினால பயனடைய முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் கூட இப்படி ஒரு நன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குன்னு வந்து சேரும், நாங்கள் சொல்லக்கூடிய நன்மைகள் அங்கே தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்து தம்ஸ்அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்களோ கேள்வியோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். நான் உங்கள் நந்தகுமார், நம்ம சேனல் பேர் தி ஹண்டர் ஹோட்டல், மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம்தான் நாங்கள் இன்னும் புது புது வீடியோ கொடுக்குறக்கு எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் தயவு செஞ்சு ஒரு முறையாவது மார்க்கெட்டுக்கு போய் இது நான் கொடுக்குற லிங்க் மூலமாக பை பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்னால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் என்னென்னு புரியாது, அந்த பயன் தெரியாது, இதை சாப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய முழு பயன் உங்களுக்கு தெரிய வரும். தயவு செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், நான் அடைஞ்ச அனுபவத்தை நீங்களும் அடையணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் நாம் எப்பவுமே வந்து நம்ம சேனலில் சர்வைவல் டிப்ஸ் கொடுக்குறது ஒரு வழக்கம், இன்றைக்கி என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறோன்னா கோவப்படும் போர்க்களங்களையோ இல்லை உணவு பற்றாக்குறை களங்களையோ நம்ம இருக்கிற இடம் அழிஞ்சு போகிறது, பூகம்பம் இயற்கை சேடு வேடுகள்னால அழிஞ்சு போச்சுனாவோ நம்ம வந்து உணவு தேடி அலைவோம். இப்போவே தமிழ்நாட்டில் நிறையா பக்கம் நடந்திருக்கு, அப்படி நிலமை வந்துச்சுன்னா நமக்கு கையில் உணவு இருக்காது, ஆனால் இயற்கையாக நமக்கு கோவப்படம் இருக்கும். பாருங்க இதுதான் கோவப்படம், இதுதான் கோவமரத்து இலைகள், இது கோவப்படம்,
இந்த கோவமரத்து இலைகளை கீரையாக பயன்படுத்தலாம், சமைச்சு சாப்பிடலாம். கோவ இலைகளில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, அதேமாதிரி கோவ பழத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இது வந்து அணில் கடித்த பழம், எனக்குமே அணில் கடித்த பழம் ருசிக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் பழுக்க ஆரம்பிக்கும். பச்சைக்காயை பொறிச்சு பொரியல் பண்ணலாம், வீட்டில் சமைக்கலாம், கறி மேக் பண்ணலாம். இது பழுக்க ஆரம்பிக்கும், இதில் கொஞ்சம் சாப்பிட முடியும். பச்சை சாப்பிட்டீங்கன்னா வலு வலு பசியாக இருக்கும், வாமிட்டு வந்துட்டு சாப்பிட முடியாது. ஆனால் பழுத்தது அமே அட்டகாசமான சுவை கொடுக்கும். சுவைக்கிறேன் பாருங்க. இது இந்த சைடு, இதுதான் கோவைப்பழ விதை. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், எதுவும் துப்பக்கூடாது. அட்டகாசமான டேஸ்ட்டுங்க கோவப்பழம். ஸோ இந்த கோவப்பழம் எல்லா பக்கமும் கிடைக்குங்க, மலைக்காடுகள், பாலைவனங்கள், எங்கே ஒருத்தாலும் கோவப்பழம் வேலிகள், எங்கே மரம் இருந்தாலும் அங்கே பறந்துருக்கும். இந்த கோவப்பழம் எங்கேயுமே கிடைக்கும். எந்த இடத்துக்கு நம்ம தஞ்சை முறைக்கு போனாலும் தஞ்சை தேடி போனாலும் அங்கே உணவுக்கு கிடைக்கும், நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 2000 கலோரி தேவைப்படும், நல்லா ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு. இந்த கோவப்பழத்தில் 110 கலோரிகள் அடங்கியிருக்கு. நம்ம லக்கு இருந்து நமக்கு அதிகப்படியான பழங்கள் கிடச்சிதுன்னா இந்த கோவப்பழமே ஒரு நாளுக்கு தேவையான முழு சக்தியும் கொடுக்கக்கூடிய திறமை இருக்கு இருக்கு. இதனுடைய நன்மைகள் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுட் டீட்டையும் கொடுக்குறேன், லிங்க் கிடச்சாலும் லிங்க்கும் கொடுக்குறேன், பாருங்கள். எங்களுடைய நோக்கம் எல்லா வகையான உணவுகளையும் கொடுக்கணும், உங்களுக்கு வெளிப்படுத்தணும், வெளிக்கொண்டு வரணும், அதை பற்றின நன்மைகள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் அனுபவிக்கிற அந்த அனுபவத்தையும் அந்த இன்பமான அனுபவத்தை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனுபவிக்கணுன்றதை எங்களுக்கு விருப்பம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு பாருங்கள், அதனால் கிடைக்கிற நன்மைகள் நீங்களே உணர்வீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே ஜங்க் ஃபுட்ஸ் தேடி போக மாட்டீங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு தேடி போக மாட்டீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இதை கொடுங்க, ஏன்னா இது மருந்து ப்ளஸ் உணவு. இது இப்படி கொடுத்தோம் இயற்கையாடி போனோம்னா, நாம இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இப்போ மக்கள் வந்து இயற்கை செயற்கை உணவு தேடி போகிறாங்க, ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு தேடி போகிறாங்க. அது உணவு கிடையாது, விஷம் விஷம் விஷம், மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதன் மூலமாக ஒருத்தராவது செயற்கை உணவை தவிர்த்துட்டு இயற்கை வழி தேடி போனீங்கன்னா அது நாங்கள் செஞ்சு பார்க்கியும். கூடி விரைவிலேயே உங்களுக்கு அடுத்த வீடியோவும் போடுறோம். இன்னொரு முறை உங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா நான் அதுக்கு பெருமைப்படுவேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எங்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும், ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ நன்றி, வணக்கம்.